கேரளாவில் உள்ள கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 6 வயசு சின்ன குழந்தைய வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஸோ இந்த குழந்தை எப்படி கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் போல் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அண்ணனும், அந்த அண்ணன் அவனுக்கு வந்து 7 வயசு தான், அந்த சின்ன பையனுக்கு வந்து 7 வயசு தான், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூஷன் போகிறதுக்காக ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கும் போது ஒரு கார் வந்து சடனாக வந்து குறுக்க நிற்குது. நின்னவங்க அந்த சின்ன பையனை தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைய உள்ளே போட்டுட்டு அந்த கார் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுது. ஒரு கார்ல வந்து இந்த குழந்தைய கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேரு, அதுல 1 ஆண் 2 பெண்ணு. இவங்க 3 பேருமே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா மிஸ்டர் பத்மன், அவங்களோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா பத்மன். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அனுபமா பத்மன். இந்த அனுபமா பத்மன்ங்கிறவங்க வந்து கேரளா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. மந்த்லி வந்து நியர்லி 1 லாக் கிட்ட வந்து ஏர்ன் பண்ணுவாங்களாம். இந்த பையன் வந்து பார்த்த ரொம்ப பயந்து அழுதுகிட்டே வந்து அவங்க வீட்டுக்கு வேகமாக போய் அவங்க அப்பாட்டே அவங்க அம்மாட்டே சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அந்த ஃபோனில் பேசுகிறது வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க. அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு என்கிட்ட தான் இருக்குது, நான் கேட்குற அமௌண்ட்டை நீங்கள் தரல அப்படின்னா உங்கள் பொண்ணை நாங்கள் ஏதாச்சும் பண்ணிடுவோம்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தை ஏதோ பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது அப்படியே வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி இப்படி இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பேசின கால் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எப்படியோ வந்து இன்டர்நெட்டில் வந்து நிறையா ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க போலீஸ்கிட்ட போக மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தவங்க இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்கிட்ட உடனே போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையன்ட்ட கேட்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்ல சொல்ல அதை வந்து வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு ஒரு உருவம் வந்து வருது. இந்த ஃபேஸை வந்து என்ன பண்ணுறாங்க, நெட்டில் வந்து ஷேர் பண்ணி விடுறாங்க. இப்படி ஷேர் பண்ணோடனே வந்து ஒரு ஆள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்குது, இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அட்ரஸ் டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கிட்டு சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. செகண்ட் டைம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த தடவை ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணாம், 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கால் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த லேடி வந்து போயிடுது. ஸோ ஃபோனுக்கு அப்புறம் அந்த ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அந்த தடவை வந்தது வந்து மொபைல் ஃபோன்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த மொபைல் ஃபோனோட செல்ஃபோன் டவரை வச்சு ட்ராக் பண்ணும்போது அவங்களோட லொக்கேஷன் தெரிஞ்சது. இவங்க டைரெக்டாக அங்கே போகிறாங்க. ஸோ போய் பார்த்தா அங்கே வெறும் கடை மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கடை ஓனர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துருக்குன்னு சொன்னாங்க, ஆமாம் இது ஏன் நம்பர் தான் வந்து அந்த கடைக்காரரும் சொல்கிறாரு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு அவங்களை விசாரிக்கும் போது தான் உண்மை வெளியே வருது. ஒரு கார் வந்துச்சு, அந்த கார்லேருந்து ஒரு லேடி மட்டும் இறங்கி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஸோ வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு தான் நான் பேசணும்னு சொல்லி என் ஃபோன் இல்லை ஃபோன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நானும் வந்து ஃபோனை கொடுத்தேன். பேசிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கடத்திட்டு போனாங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கடத்திட்டு போன அந்த குழந்தைய ஒரு கெஸ்ட் ஹவுஸில் போய் வச்சுருக்காங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோனில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்க பேசின ஆடியோவே வந்து ப்ளே ஆகாது. எப்படி இவங்களுக்கு வந்து ஒரே குழப்பம், என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் பேசினாங்களே அந்த ஃபோன் காலை அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு வந்து எப்படியோ வந்து மீடியா கைக்கு போய் அங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து ஷேர் ஆகிருக்கு. இது கொல்லம் ஃபுல்லாக வைரலாக வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த ரெக்கார்டு வந்தோடனே இவங்க ரொம்பவும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவும் பயந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய வந்து ஒரு கிரவுண்டில் போய் விட்டாங்க. அந்த கிரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசர்மம் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வாரியம் வந்து நடக்குது. அதாவது நம்ம ஊரில் சென்னையிலலாம் வந்து தீவு திடல் நடக்கல, அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு அக்வாரியம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல போய் விட்டுறாங்க. ஸோ இந்த கேமராலலாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த குழந்தைய பார்த்தோன்னா, இந்த குழந்தை மிஸ்ஸிங் குழந்தைய அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை வச்சு ரெஃபர் பண்ணி பார்க்குறாங்க. இது அந்த குழந்தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சாலும் இவங்களை வந்து கடத்தினவங்க வந்து பிடிக்கணும்ல, இவங்களை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹைலைட் கடத்தின குழந்தைகிட்ட போலீஸ் வந்து கேட்குறாங்க, அவனை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போனாங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து நான் எனக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லை லேப்டாப்பில் வந்து டாமன் செரியெலாம் வந்து போட்டு கொடுத்தாங்கன்னு வந்து அந்த குழந்தை வந்து சொல்லுது. என்னை எதுவுமே வந்து ஹர்ட் பண்ணல, என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு வந்து இந்த குழந்தை வந்து சொல்லிடுது.
போலீஸ்க்கு வந்து இதுல வந்து ஒரு லீடு வந்து கிடைக்குது. என்ன லீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாம் ஜெரி தான் வந்து லீடு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து ஒரு நபர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த வாய்ஸை வந்து நான் கேட்டிருக்கேன், இவங்க என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க, அனிதான்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க அந்த வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அந்த வீடும் வந்து பூட்டி இருக்கு. கதை உடச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த குழந்தைய கடத்தினதுக்கு வந்து பக்காவா வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாமஞ்சிரி ஓடிட்டு இருந்துன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த டாமஞ்சிரி வந்து அந்த குறிப்பிட்ட பிளேஸில் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்நியாரம் வந்து எவ்வளோ பேர் வந்து டாமஞ்சிரியை ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட அந்த ப்ளே பண்ண அந்த மொபைலாக இருக்கட்டும் லேப்பாக இருக்கட்டும் அந்த லேப்போட ஐடியை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த அனிதா, அந்த பத்மா, அந்த அனுபாமாங்கிறவங்க மூணு பேர் வந்து ஒரே பிளேஸில் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் போய் அவங்கள அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, குழந்தைய கடத்தினா சரி, அமௌண்ட்டும் நீ வாங்கலை, எதுக்காக இந்த குழந்தைய வந்து வெளியே விட்ட அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, பயத்தில் வந்து நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குழந்தைய வந்து ஏன் கடத்திருக்காங்க அப்படின்னு ரீசன் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா வந்து ஒரு நர்சிங் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இந்த கடத்தினாங்கல்ல, கடத்தினோட பொண்ணுக்கு வந்து நர்சிங் காலேஜில் சீட்டு வாங்குறதுக்காக இவங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்படி அப்ரோச் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இவங்க இந்த கடத்தப்பட்ட குழந்தையோட அப்பா வந்து என்ன கேட்டிருக்காரு, டொனேஷன் வந்து கேட்டிருக்காரு, சம் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காரு. இந்த அமௌண்ட்டை வந்து இந்த கடத்தின அவரோட அப்பா வந்து என்ன பண்றாருன்னா கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தவனே இந்த அமௌண்ட்டை வந்து இவர் சீட்டும் வாங்கி தரல, திருப்பி வந்து அமௌண்ட்டையும் தரல. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இவங்க கேட்டு கேட்டு பாக்குறாங்க, திருப்பி தரவே இல்லை. இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல கடனும் ஆயிடுது. இந்த யூடியூபர் அனுபவமா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எப்படியும் வந்து யூடியூப்ல மந்த்லி வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் கிட்ட வரும். ஆனா இவங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து காப்பிரைட்டான கண்டென்ட், அதாவது ஃபாரின்ல நடக்கிற அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்களே அந்த வீடியோவை எடுத்து அப்படியே வந்து அவங்க சேனல்ல போடுறது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேனல் வந்து டீமானிட்டேஷன் ஆயிருது. ஸோ டீமானிட்டேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வர வேண்டிய இன்கம் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருது. அந்த என்கொயரியில வந்து வெளியே தெரிய வருது. ஃபைனலா என்கொயரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுறாங்க. இவங்க கொடுத்த காசை வாங்குறதுக்கே வந்து ஒரு இந்த குழந்தையை கடத்தி தான் வந்து இந்த காசை வாங்கணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலே கொடுத்துருப்பாங்க, தேவையில்லாம ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ முடியுது முன்னாடி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து யாருக்குமே வந்து இப்போ பண்ண தெரியல? ஸோ எப்படி மணி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணலாம்னு சொல்லி நம்ம கமாண்டில் வந்து சொல்லுங்கள். இதை படித்தாச்சும் வந்து 4 பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸு, டெய்லி நடக்கிற வேலில் என்னென்ன நடக்கிறதுங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.